Hello everyone, I am Thamizharasan here from Chennai One Professionals. Now we are Elephant Gate, Sowcarpet area. Elephant Gate Central Railway Station road, Waltax Road, VOC Road area. This is a 10 years area. Area. So, I have a personal work, but I have a first vision. Road safety among schools அதாவது வந்து 30வது சாலை பாதுகாப்பு வார விழா 4th Feb to 10th Feb இது வந்து இந்த பேனர் யார் வச்சிரான்னு பார்த்தீங்கன்னா சீடு போலீஸ் ஸ்டேஷன் எலிஃபன்ட் கேட் இத தாண்டி என்னென்ன விஷயங்கள் நடக்குது முக்கியமா இந்த லைவ்ல நான் வந்த காரணம் என்னன்னா ரொம்ப காலமா இந்த ஏரியாக்கு வந்து ஒரு விமோசனம் கிடைக்காதா அப்படினு என்கிட்ட அந்த ஒரு விஷயம் என்னன்னா டிராஃபிக் இந்த ஏரியால டிராவல் பண்ற நிறைய பேர் தெரியும் in fact நிறைய டிரைவர்ஸ்லாம் சொல்லுவாங்க எலிஃபன்ட் கேட் ஏரியால நீங்க வண்டி ஓட்டிட்டீங்க அப்படினா சிட்டில எங்க வேணாலும் ஓட்ட முடியும் அப்படினு சொல்லிட்டு So, அந்த வகையில அப்படி ஒரு பயங்கர டெரரான டிராஃபிக் இருக்குற இந்த ஏரியா முக்கியமான காரணம் என்னன்னா இது மாதிரி ஒன் வே இப்போ இங்க அதுக்கு முன்னாடி நான் அத காமிச்சேன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நோ என்ட்ரிலாம் போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்ப போட்டுருக்காங்க இதோட பேக்ரவுண்ட் நான் சொல்றேன் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து இது என்எஸ்சி போஸ்டோட அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோட் சொல்லுவாங்க இங்க எலிஃபன்ட் கேட்ல ஆரம்பிச்சு till the பாரிஸ் அந்த பஜார் வரைக்கும் முடியக்கூடிய ரோடு தான் இது இங்க என்ன நடக்கும் அப்படினா இந்த ரோட் ஒன் வே வண்டி இப்படி வரலாம் ஆப்போசிட்ல போக கூடாது அதே மாதிரி எலிஃபன்ட் கேட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கு இந்த ஒன் வே பட் யாருமே மதிக்கிறது கிடையாது in fact இதுக்கு பக்கத்துல தான் கொத்தவல் சாப்டி இருந்தது இப்போவும் இருக்கு அதுதான் கோயம்பேடு மார்க்கெட்டா மாறிடுச்சு கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் அங்க போய்ட்டதுக்கு அப்புறமும் இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டிராஃபிக் இருக்கும் அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா in case அந்த காய்கறி மார்க்கெட் அங்க ஷிஃப்ட் ஆகாம இருந்தா பாரிஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி over flooded ஆயிடும் in fact bus stand சரி பாரிஸ்ல bus stand இருந்தது அது வந்து கோயம்பேடுக்கு போச்சு சிஎம்பிட்ட மாறிச்சு இதெல்லாம் போயும் இந்த ஏரியால பயங்கர டிராஃபிக் இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மோர் பிசினஸ் தாண்டி மக்கள் வந்து மக்களாரட்ட இல்ல வண்டி ஓட்டறவங்களாரட்ட ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்குது தான் லேன் டிசிப்ளின் ஆட்டோ இல்லனா அந்த ரோட் சேஃப்டியை ஃபாலோ பண்றதா இருக்கட்டும் ஒன் வே எல்லாம் கண்ணா பின்னான்னு வருவாங்க கண்ட டைம்க்கு வந்து லாரி லோட் இறங்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல வந்து இந்த சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் and maybe யார் தெரியல யாரானாலும் சரி thanks to them நிறைய விஷயங்களை ரெகுலேட் பண்ணி இங்க வந்து இது மாதிரியான விஷயங்கள் போட்டுருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான வார்னிங் வச்சிருக்காங்க in fact இந்த விஷயம் எனக்கு ஒரு 3 days முன்னாடி எனக்கு வந்தது நந்தினி ஒரு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ண சொல்லி கேட்டாங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மென்ட் வந்து வந்துன்னு சொல்லிட்டு அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி அது வந்து எலிஃபன்ட் கேட் அப்படினு சொல்லிட்டு in fact அதுக்கு அப்புறமா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இது கண் கூட பாக்கும்போது I was really happy இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கான லேன் எல்லாம் போட்டுருக்காங்க இங்க வந்து ஒரு போர்டு இருக்கும் I will show you the board இங்க காவல்துறை அறிவிப்பு கோடிட்ட கயிற்றுனல் இருசக்கர வாகனத்தை அதாவது only two wheelers allowed to park in the designated area and அதே மாதிரி வந்து இங்க வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேல எல்லாமே கேமரா கண்ட்ரோல்ல இருக்கு சிசிடிவி கண்ட்ரோல்ல and ஒரு 3 மினிட்ஸ் மேல இங்க பார்க் பண்ணா வந்து ஆக்ஷன் would be taken so maybe இப்ப நிறைய பேர் இத வயலேட் பண்ணலாம் பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஆக்கிட்டே இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா do not park auto and cars for more than 3 minutes will be punished அப்படினு சொல்லிட்டு இங்க ஒரு போர்டு இருக்கு சோ இது மாதிரி வந்து இங்க நிறைய ரெகுலேஷன் வந்திருக்கு very happy to see all this regulation and இது எல்லாமே ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு அப்படினும்போது we'd be really happy இந்த ஏரியாக்கு வந்து ஒரு விமோசனம் கிடைச்சிருச்சு அப்படினே சொல்லலாம் நீங்க பாத்தீனா கேமரா எல்லா இடத்துலயே வச்சிருக்காங்க in fact நான் few months back பாக்கும்போது எலிஃபன்ட் கேட் ரோட்ல வந்து கேமரா வச்சிருந்தாங்க சிட்டிக்குள்ள இது நிறைய இடத்துல வருது அப்படினு கேள்விப்பட்டேன் I don't know entire சிட்டில வருதா என்னன்னு தெரியல பட் இந்த எலிஃபன்ட் கேட் ஏரியால இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன் வருது very happy நிறைய business நடக்கக்கூடிய ஏரியா பட் வண்டி ஓட்டும்போது ரொம்ப எல்லாரும் சிரமத்துக்குள்ள ஆகக்கூடிய அதாவது இந்த ஏரியாக்குள்ள வரீங்கனா எப்படி வெளிய வருவீங்க எப்ப வெளிய வரீங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு டிராஃபிக் இருக்கும் அப்படிப்பட்ட ரோட் இது இந்த ரெகுலேஷன்லாம் வருது அப்படிம்போது we are very happy and இந்த ஏரியால டிராவல் பண்ணக்கூடிய மக்கள் இது ஒரு வரம் அப்படினு சொல்லலாம் and இந்த லைவ் பார்க்கறவங்களா இருக்கட்டும் இல்ல இந்த ஏரியால இருக்கவங்களா இருக்கட்டும் இந்த வந்திருக்க இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து வரவேற்போம் அதை வரவேத்து அதன்படி நம்ம நடந்தோம் அப்படினா கண்டிப்பா எல்லாரும் லைஃபை வந்து இங்க ஸ்மூத்தா போவோம் அப்படினு சொல்லிக்கிறேன் MC Thamizharasan signing off you can contact me on my mobile number 900-308-7198. Thank you so much. Have a wonderful time.